இப்போ நான் கேள்வி நான் பார்த்தோம்னு சொன்னேன் மேற்பரப்பு உடல் வெப்பநிலை முப்பது பாகசி ஆக உள்ள ஒருவர் வெப்பநிலை இருபது பாகச பாகசி ஆக உள்ள சுற்றாடலில் இருக்கின்ற உடலிலிருந்து கதிர்ப்பினாலான வெப்ப இழப்பின் தேறிய வீதம் விற்கிறக்க சொல்லியிருக்கான் கரும்பொருள் கருப்பு நிபந்தனைகளை பிரி என கொள்கை உண்டு அவங்கட்ட கேள்வி என்ன சொன்னால் ஒரு மனிதன் முப்பது பாசி என்ற வெப்பநிலையில் இருக்கிறாரா அதெண்ண முப்பது பாசியில் இருக்கிறார் சூழலங்களுக்கு இருபது பாசியில் இருக்குது அப்படி இருக்கேக்க மனிதனில் இருந்தான கதிர்வு மூலமான தேறிய வெப்பப்பாய்ச்சல் வீதம் என்னென்று அவன் கேட்டிருக்கான் முதலாவது நாங்கள் கதிர்வீசல் மூலமான வெப்பப்பாய்ச்சல் வீதத்துக்கு வெப்பநிலைக்கும் என்ன தொடர்புன்னு நாங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு கரும்பொருளாக இது இருந்து சொன்னான் விதங்களுக்கு ஒரு தரம்பொருளாக என்னன்னு சொன்னால் அது இந்த தனி வெப்பநிலை டீவன் ஏன்னா தனி வெப்பநிலை டீவன்னான்னு சொன்னால் இந்த உடலிலிருந்து வெளிநோக்கி காலப்படுகிற கதிர்ப்பினாலான அந்த வெப்பப்பாய்ச்சல் வீதம் கியூவனுங்கிற டீ நேர்வித சமன் அந்த தனி வெப்பநிலையில நாலாம் அடுக்கு நேர்வீத சமனாக எங்களுக்கு இருக்கு இவ்வளோ நான் சொல்கிறது அதாவது அந்த தனி வெப்பநிலை ஒரு தீவன் பெருமதியாக இருந்ததுன்னு சொன்னால் அது அந்த மேற்பிறப்பிலிருந்து கதிர்ப்பினாலான வெப்பப்பாய்ச்சல் வீதம் எங்களுக்கு அந்த தனி வெப்பநிலைந்த நாலாம் அடுக்குக்கு நேர்விரசவனாக இருக்கு அதே போல் சூழலு வெப்பநிலை தீ தூவாக இருந்ததுன்னு சொன்னால் சூழலிருந்து அந்த உடலுக்குள்ள செல்ற அந்த கதிர்ப்பினாலான வெப்பப்பாய்ச்சல் வீதம் கியூட்டூங்கல் டீ எங்களுக்கு நேர்வே சமன் அந்த சூழல் வெப்பநிலை என்ற நாலாம் அடுக்காக எங்களுக்கு இருக்கு அப்போ இல்லைந்த ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக்கொள்ளலாம் சொன்னால் கதிர்ப்பினாலான வெப்பப்பாய்ச்சல் வீதம் தனி வெப்பநிலை ஆம் அடுக்குக்கு நேர்வே சமனாக இருக்கு இல்லை ஒன் கம டி எங்களுக்கு தனி வெப்பநிலையாக இருக்கும் தீவண்ணுங்கள் தீக்காம தீட்டுவங்க டீ வீசல் மூலமான வெப்பு பாய்ச்சல் வீதமாக இருக்கும் அப்போ அந்த அறிவை பயன்படுத்தித்தான் இந்த கலினி நாங்கள் செய்யப்படும் மூலாவது மனிதன்ட் வெப்பநிலை முப்பது பாசி என்று சொல்கிறார் அப்போ முப்பது பாசு என்று சொல்லணும்னா அதை நாங்கள் கெல்வின் வெப்பநிலைக்கு தனி வெப்பநிலைக்கு மாற்றணும் அப்போ அதோடு நாங்கள் என்ன செய்யணும் இருநூற்றி எழுபத்தி மூன்று நாங்கள் கூட்டுவோம் அப்போ கூட்டினாங்களுக்கு என்ன முந்நூற்றி மூன்று கேள்வி நான் வரும் அப்போ மனிதந்த உடலில் இருந்தான வெளிநோக்கிய கதிர்ப்பிலான வெப்பு பாய்ச்சல் வீதம் கியூவண்ணுங்கள் தீயண்டு போட்டால் அது நே நேர்வீத சமன் முந்நூற்றி மூன்று இந்த நாலாம் அடுக்கு அதாவது முந்நூற்றி மூன்று தனி தனிவப்பினருக்கு தான் அது நாலாம் அடுக்கு நேர்வீத சமனாக இருக்குது அப்போ சூழல் வப்புலாம் சொல்கிறேன் இருபது பாசி அப்போ இருபது அதோட இருநூற்றி எழுபத்தி மூணை கூட்டினா எங்களுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கேள்வி நண்டு வரும் அப்போ அந்த சூழலிருந்து மனித உடலுக்குள் செல்ற கதிர்ப்பினாலான பொப்பப்பாய்ச்சல் வீதம் கியூ டூங்கள் தீ இருக்குல்ல அது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கேள்வி நின்ற நாலாம் அடுக்கு நேர்வீசவனாக இருக்குது அவன் கேட்ட கேள்வி விளையில் அதாவது எனக்கு தேறிய வீதம் தான் கேட்டுக்கான் அப்போ கதிர்வீசல் மூலமான விலையில் பொப்பாய்ச்சி வீதத்தை நான் பார்த்தோன்னு சொன்னால் உடல்லிருந்து வெப்பம் வெளியில் போகுது சூலிலிருந்து வெப்பம் உள்ளுக்க வருது அப்போ வெளியில் போகிற இருந்து உள்ளுக்கு வர வெப்பப்பாய்ச்சல் வீதத்தை கழிக்க போகணும் அப்போ வெளியில் போகிற அப்போ தேறிய வெப்பாச்சல் கியூங்கள் டீ என்று போடுறோன்னு சொன்னால் வெளியில் செல்கிற கதிர்ப்பிலான பாய்ச்சல் வீதம் என்ன கியூ ஒன்றுங்கள் டீ மைனர் சூளிருந்து உடலுக்குள்ள வார கதிர்ப்பினாலான பாய்ச்சல் வீதம் கியூ டூவுங்கள் டீ கழிக்கவார பருவதால் விலையில் வெப்ப பாய்ச்சல் வீதமாக இருக்குது அப்போ இதுக்கான தொடர்பு எங்களுக்கு தெரியும் முன்னூற்றி மூணு நாலாம் அடுக்கு இதுக்கான நேர்வியர் செவன் இருபத்தி தொண்ணூறு நாலாம் அடுக்கு அப்போ நாங்கள் இதுலேருந்து இதை கழித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இதுலேருந்து இதை கழிக்க என்ன இது க்யூ ஒன்றுங்க டி மைனஸ் க்யூ டூங்க டி என்று வரும் நேர்வியர் செவன் முந்நூற்றி மூன்று நாலாம் அடுக்கு மைனஸ் இருபத்தி தொண்ணூற்றி மூணு நாலாம் அடுக்கு

ஒரு கரும்பொருள் என்னன்னு சொன்னால் அந்த கரும்பொருள் கதிர்ப்பினாலான பாய்ச்சல் வீதம் அந்த தனி வெப்பநிலையில நாலாம் அடுக்கு நேர்வீத சமனாக இருக்கும் ரெண்ட ஒடியும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த களி நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய அழகம் அதே மாதிரி தான் நாங்கள் என்ன சூழல் வெப்பநிலையை தெரிஞ்சால் அந்த சூழல் வெப்பநிலை காரணமாக அந்த உடலுக்குள்ளே வர்ற அந்த கதிர்ப்பிலான பாய்ச்சல் வீதம் என்ன அந்த தனி வெப்பநிலையில நாலாம் அடுக்குக்கு நேர்வீத சமனாக இருக்குது